பெரியார் யூனிவர்சிட்டி யூஜிபிஜி ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் செப்டம்பர் 1 வந்துச்சு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து அதிகம் பேர் ஆரியனா என்னன்னு கேட்டே இருக்கீங்க. ஆரியனா ரீஅப்பியர் ஹரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பாசிங் அப்படின்னு யூனிவர்சிட்டி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஆரியன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆரியன் வந்து எந்தெந்த செமஸ்டர் மார்க்ஷீட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆரியன் வந்து இப்போ இந்த செமஸ்டர் மார்க்ஷீட் June 2022 அப்படின்னு மென்ஷன் பண்ணி வர மார்க்ஷீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை நெக்ஸ்ட் செமஸ்டர் எழுதியும் அரியர் வச்சிங்கன்னா அந்த மார்க்ஷீட்லேயும் வரும். நீங்கள் அந்த பேப்பரை எத்தனை டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டு எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்களோ எல்லா செமஸ்டர் மார்க்ஷீட்லேயும் அந்த சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் நீங்கள் பாஸாக ஃபெயிலாக அந்த மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்க வந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ கிளியர் பண்ணுறீங்களோ அந்த செமஸ்டர் மார்க்ஷீட்டில் அந்த சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் போட்டு டோட்டல் மார்க் நீங்கள் பாஸ் ஆன மார்க் போட்டு கிரேடு போட்டு பாஸ்ன்னு கொடுப்பாங்க. இயர் அண்டு மந்த் பாஸிங் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் மார்க்ஷீட்டில் எல்லாமே ஃபஸ்ட் செமஸ்டர் மார்க்ஷீட்னால் ஃபஸ்ட் செமஸ்டர் மார்க்ஷீட்டில் இருக்கும். அதாவது எதனா சப்ஜெக்ட் அரியர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது எப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ ஒரே தொடர்ச்சியாக வரும். ஃபஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட்னால் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர் தொடர்ந்து வரிசையாக வரும். சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேம் தொடர்ந்து தான் இருக்கும், எதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகாது. அதில் நீங்கள் எப்போ பாஸ் ஆனீங்களோ அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை விட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்குறீங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் ட்ரான்ஸ்பரன்சினா ரீவேல்யூஷன்னால் உங்கள் பேப்பர் இன்னொரு டைம் வேல்யூட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வேல்யூட் பண்ண மார்க்கை நாட் கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வேல்யூட் பண்ணுற மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ரீடோட்டலிங்னால் உங்கள் பேப்பர் ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும், அந்த பேப்பரை இன்னொரு டைம் ஆல்ரெடி மார்க் போட்டிருப்பாங்க. அதில் எதனா ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பரில் இருக்க மார்க்கை கவுண்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். 300 ரூபீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க அதை உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி போட்ட மார்க்கு இன்னொரு டைம் கவுண்ட் பண்ணிட்டு எதனா மார்க்கில் மிஸ்டேக் இருந்தால் மார்க் உங்களுக்கு மாற்றி வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அதே மார்க் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு ட்ரான்ஸ்பரன்சினா ஜெராக்ஸ் காப்பி யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வரும், அவ்வளோதான் ட்ரான்ஸ்பரன்சி. ரீவேல்யூஷன்னா அந்த பேப்பரை இன்னொரு டைம் கரெக்ஷன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மித்தபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அதை விட்டு அரியர் எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு கேட்குறீங்க. அரியர் எக்ஸாமுக்கு நார்மலாக நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபீஸ் தான். யூஜி இருந்தால் ஒரு பேப்பருக்கு 85, பிஜி இருந்தால் 150. அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் ஃபீஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். அதை விட்டுட்டு இப்போ செகண்ட் செமஸ்டர் அரியர் இருக்குது, அந்த அரியர் பேப்பர் வந்து நான் தேர்ட் செமஸ்டர் எழுதும்போது சிலபஸ் மாறிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. சிலபஸ் மாறாது. நீங்கள் படிக்கும்போது என்ன சிலபஸ் படிச்சிங்களோ அதே சிலபஸுக்கான எக்ஸாம் தான், கொஸ்டின் பேப்பர் தான் வரும். அந்த சிலபஸில் வந்து தான் கொஸ்டின் பேப்பர் வரும். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்லேயும் எந்த சேஞ்சஸும் வராது. அதை விட்டுட்டு எக்ஸாம் வேணால் நீங்கள் தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போது தேர்ட் செமஸ்டர் பேப்பர் காலையிலையும் செகண்ட் செமஸ்டர் பேப்பர் மதியம், இல்லைனா வைஸ் வர்சா மாறி கூட வரலாம். அது தொடர்ச்சியாக கூட வரலாம், காலையிலேயே கூட எக்ஸாம் வரலாம். அது யூனிவர்சிட்டி டைம் டேபிள் வந்து தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு ஓவரால் பர்சன்டேஜ் இப்போ ஃபஸ்ட் செமஸ்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க. மேஜர் அலைட் ஆட் பண்ணுங்கள். அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு எத்தனை பேப்பர் இருக்கோ, மேஜர் ரெண்டு பேப்பர் இருக்குன்னா ரெண்டு பேப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அலைட் ரெண்டு பேப்பர் இருந்தால் ரெண்டு பேப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, நாலு பேப்பர் வரும். ஆட் பண்ணிட்டு ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் செமஸ்டருக்கு மேஜர் அலைடு ப்ளஸ் மேஜர் ப்ராக்டிக்கல் அலைட் ப்ராக்டிக்கல் வரும். ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் செம்லேயே கூட ப்ராக்டிக்கல் வரும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கலும் ஆட் பண்ணணும். ப்ளஸ் எலக்ட்ரிக் பேப்பர் இருந்தால் எலக்ட்ரிக் பேப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை விட்டுட்டு வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் சொல்கிறேன்.